ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சேர்ந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டே 14 வந்து 9ஆம் வகுப்பு இயல் 8 வந்து யசோதரா காவியம், மகனுக்கு எழுதிய கடிதம், யாப்பிலக்கணம், இந்த மூணை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா யசோதரா காவியம், இதிலேருந்து கொஷின் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து யாப்பிலக்கணம், மகனுக்கு எழுதிய கடிதம் வந்து அந்த அளவில் ஹைலி இம்பார்ட்டன்ட் கிடையாது, லெஸ் இம்பார்ட்டன்ட் தான், பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 37. யசோதரா காவியம் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று, வடமொழியிலிருந்து தமிழில் எழுதப்பட்டது, ஆசிரியர் பெயர் அறியவில்லை, சமண முனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது. யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றினை கூறுவது. மொத்தம் எத்தனை சருக்கம்னா 5 சருக்கம். பாடல் எண்ணிக்கை 320 இல்லை 330 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாடல் வரி பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை வச்சு கேட்கலாம். ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக. இதை பொறுத்துகளையும் கேட்கலாம். ஆக்குவதுனா அறம், போக்குவது வெகுளி, நோக்குவது ஞானம், அந்த மாதிரி பொறுத்துகளை கேட்கலாம். வெகுளினா சினம், மகனுக்கு எழுதிய கடிதம் இது யார் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்கலாம். நான் முத்துக்குமார். ஏன்னா கடித இலக்கியம்னு சொல்லிட்டு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இதை மட்டும் தனியாக க்வெஸ்சன் கேட்கலாம். உள்ளே வந்து ஒரு தாட்டி சும்மா ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க, பட் அந்த லெவலில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டாம். கம்பேரிட்டிவாக ஒரு தாட்டி ரீட் அவுட் பண்ணலாம் மஸ்ட்டு. பட் ஆனால் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹைலி இம்பார்ட்டண்ட்னா கிடையாது, நான் சொன்ன அந்த ஒரே ஆஸ்பெக்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாப்பிலக்கணம், யாப்பிலக்கணத்தை பொறுத்தளவுக்கும் யாப்பிலக்கணம் 6 உறுப்புகளாக இருக்குது. உறுப்பு எல்லாம் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஸோ இந்த 6 பார்த்துக்கோங்க இம்பார்ட்டண்ட்டாக. ஃபஸ்ட்டு யாப்பிலக்கணம் கவிதை இயற்றும் முறையே கூறும் இலக்கணம் தான் யாப்பிலக்கணம். எழுத்து, எழுத்துக்கெடுத்து, அசை, அசையை சேர்ந்தது சீர், சீரெல்லாம் சேர்ந்தது தலை, அதுக்கடுத்து அடி, அதுக்கப்புறமா தொடை. இதுதான் ஆர்டர், இந்த ஆர்டரையும் பார்த்து வச்சுக்கோங்க. எழுத்தில் 3 வகை, குறில் நெடில் ஒற்று. அசையில் பார்த்திங்கன்னா நேரசை, நிறையசை. நேரசை எதெல்லாம் நேரசைன்னு சொல்லுவாங்கன்னா தனிக்குறில், இது ஒரே ஒரு குறில் இருந்தால் தனிக்குறில், குறிலுக்கு அடுத்து தனிக்குறில் ஓடி ஒரு ஒற்று இருந்தால் தனிக்குறில் ஒற்று, அடுத்து தனி நெடில் தனி நெடில் ஒற்று. இந்த 4 இது கீழே வந்துச்சுன்னா இது நேரிசை. இதே வந்து 2 அடுத்தடுத்து குறில் வந்துச்சுன்னா இருக்குறில் இருந்தால் அது நிறையசை. இருக்குறில் சேர்ந்த பிறகு ஒரு ஒற்று வந்துச்சுன்னாலும் நிறையசை. குறில் நெடில் வந்தாவோ இல்லை குறில் நெடில் ஒற்று வந்தாவோ நிறையசை. ஸோ இந்த கேட்டகரி கீழே வந்தால் நிறையசை. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மகடிச்சு கூட வச்சுக்கோங்க. தனிக்குறில் தனிக்குறில் ஒற்று, தனி நெடில் தனி நெடில் ஒற்று, இதெல்லாம் நேரிசை. இருக்குறில்னா ரெண்டுமே குறில், இங்கே குறில் ஒற்று, இருக்குறில் ஒற்று, அடுத்து குறில் நெடில் குறில் நெடில் ஒற்று, இதெல்லாம் நிறையசை. அடுத்து சீர், ஓரசை சீர், ஈரசை, மூவசை சீர், நாலசை சீர் அப்படின்னு சீர் 4 வகைப்படும். ஈரசை சீர்களுக்கு வந்து இயற்சீர் அப்படின்னு பேர். அதே மாதிரி ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு பேர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓரசை சீர் அதில் பார்த்திங்கன்னா அசை வந்துட்டு நேர்பு நிறைவு. நேர் அப்படின்னா நாள், வாய்ப்பாடு. நிறைனா மலர், இது பொறுத்துகளை கேட்பாங்க இம்பார்ட்டண்ட்டாக. நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. இல்லை நேர் நிறைனா என்னென்னு நம்ம இங்கே பார்த்தோம். நேர்பு நிறைவு அப்படின்னா நேர்புங்கிறது நேர் அதோடு சேர்ந்து உகரம். நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து வந்தால் அது நேர்பு, நிறையோடு உகரம் சேர்ந்து வந்தால் அது நிறைவு. இது எதுலனா வெண்பாவின் இறுதியாக மட்டுமே அசையாக கொள்ளப்படும் கொடுத்துருக்காங்க. ஈரசை பார்த்திங்கன்னா நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. தேமா புளிமாவும் மாச்சீரில் வரும், கருவிலமும் கூவிலமும் விளச்சீரில் வரும். மூவகை சீரில் பார்த்திங்கன்னா கடைசி 3வது வந்துட்டு நேர் வந்துச்சுன்னா அது காயில் வரும், நிறை வந்துச்சுன்னா அது கனியில் வரும்.
அதுக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். காய் சீர்களை வந்து வெண்சீர்கள்னு அழைப்பாங்க. ஸோ இது அழகீட்டு வாய்ப்பாடு. புளிமாங்காய், கூவிளம், தேமாங்காய் இது தனித்தனியாக பார்த்துக்கோங்க. பிறர், நிறை, அடுத்து நேரு, நேர் வருது. ஏன்னா இது வந்து குறில் குறில் ஒற்று, இரு குறில் ஒற்று வருது, அதனால் நிறை. இது வந்து தனி நெடில் வருது, அதனால் நேர். அதுக்கப்புறமா இது வந்து குறிலொற்று வருது, அதனால் நேர். புளிமாங்காய் இதுக்கான வாய்ப்பாடு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டரை வச்சுட்டு நீங்கள் பிரிச்சுட்டு அது என்னங்கிறது பார்க்கணும். இதில் ஏதாவது ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அது என்னங்கூடி கேட்கலாம். ஒன்று அதோட வாய்ப்பாடு என்னன்னு கேட்கலாம், இல்லை அதோட அசை என்னன்னு கேட்கலாம். தலை அப்படிங்கிறது வந்து நின்ற சீரின் ஈற்ற செய்யும், அடுத்து வரும் சீரின் முதல் அசையும், பொருந்துவதால் தலையன் அழைக்கப்படுகிறது. இது ஏழு வகையாக இருக்குது. இது ஒன்றி வரலாம், ஒன்றாமலும் வரலாம். ஸோ இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நேரொன்று ஆசிரிய தலைனா மாமுன் நேர், விலமுன் நிறைனா நிறையொன்று ஆசிரிய தலை, இயற்சீர் வென்றனா மாமுன் நிறை விலமுன் நிறை நேர், வெண்சீர் வென்றனா காய்முன் நேர், களி தலை அப்படின்னா காய்முன் நிறை, ஒன்றிய வஞ்சித்தலைனா கனிமுன் நிறை, ஒன்றா வஞ்சித்தலைனா கனிமுன் நேர். அடி பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க, பொருத்துகளையும் சரி தனியாகவும் சரி. ஐந்து வகையாக இருக்குது. இரண்டுன்னா குரலடி, மூன்றுனா சிந்தடி, நான்குனா அளவடி, ஐந்துனா நெடிலடி, ஆறு அல்லது அதற்கு மேற்பட்டனா களி நெடிலடி. தொடையில் பார்த்தீங்கன்னா மோனை, எதுகை, இயைபு. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகைனா இரண்டாம் எழுத்து, இயைபு அப்படின்னா இறுதி எழுத்து, இல்லை அசை சீரடி எல்லாமே வர மாதிரி இருந்தேன்னா அது வந்து இயைபு. எழுத்துரு ஃபாண்டு, இயைபுனா ரைமு, அசைனா சிலபு, ஃபிலாசபி மெய்யல், எழுத்து சீர்திருத்தம், ரிஃபார்மிங் லெட்டர்ஸ். பெரியாரின் சிந்தனைகள் ஆணைமுத்து, அஞ்சல் தலைகளின் கதை சட்டர்ஜி, மொழிபெயர்ப்பு வந்து சாம்பசிவன், தங்கைக்கு அப்படிங்கிறது வந்து வரதராசன் எழுதியிருப்பார், தம்பிக்கு கடிதம் எழுதுனது பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா. இது ஹைலி இம்பார்ட்டண்ட்டு, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. தங்கைக்குங்கிறது மூ வரதராசன், தம்பிக்குங்கிறது அறிஞர் அண்ணா. ஸோ அவ்வளோதான் டே 14 டாபிக்கு. இனிமே அடுத்த அப்கமிங் வீடியோஸில் ரிமைனிங் இது பார்க்கலாம். தேங்க்யூ.